எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மார்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற எண்ணத்தில்தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கின்றோம், எப்பொழுதும் இருப்போம், இன்றைக்கு இருப்போம், இன்று வரை இந்த நிமிஷம் வரை இனி எப்பொழுதும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கையும் அதுதான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த அனைத்து கூட்டணி சகோதர நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்களே சேர்ந்து புரட்சி பாரதம், புரட்சி பாரதம் மற்றும் பல கட்சிகளின் ஆதரவை நாங்களாகவே கோருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களிடமும் கூட்டணி கட்சிகள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். பாஜக உங்க கூட்டணியில பாஜக இருக்கு, அவங்களும் போட்டியிடலான்றதுனால 14 பேர் கொண்ட குழுவும் அமைச்சு பயணப்படுறாங்க. இன்னும் அவங்களோட நிலைப்பாடு அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவங்க நான் இன்னைக்கு மாலை போய் பேசுவதா சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை பாஜக போட்டிட்டு அவங்க நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். தேசிய கட்சியாக இருப்பதனால் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தை எதிர்நோக்கி இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஏற்படும் என்பதனை கருதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். கேட்கிறாரு, நாங்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அல்ல ஈரோடு கிழக்கு தொகுதி, அது மாநில கட்சியான தமிழ் மாநில காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி. அவர்கள் போட்டியிட விரும்புகிறேன் என்று சொல்லுவது பொழுது இந்த கூட்டணியில் இருந்த அனைவருக்கும் விருப்பம் தெரிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் யார் கேட்டாலும் தலைமை கூடி முடிவெடுக்கும். அதில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விருப்பத்தை தான் உறுதியாக நாங்கள் ஆதரவு அளிப்போம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பட்ட திமுக கடந்த இந்த 1.5 வருடங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிலையற்ற சூழலில் அவங்களும் ஒரு கேண்டிடேட் போடுறாங்கிற பட்சத்தில் அது நேரடியாக சிம்பிளா ஃப்ரீஸ் பண்றதுக்கு இரட்டைகளை முடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை முடக்குவதற்கு எந்த காலத்திலும் பன்னீர்செல்வம் தடையாக இருக்க மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். ஈரோடு கிழக்கு சம்பந்தமாக தான் ஆலோசனை. அந்த ஆலோசனை கூட்டம் அது 23ஆம் தேதி நாளை மறுநாள் நடக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிலை செயலாளர் கூட்டம் உறுதியாக நடக்கும். அந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்களையும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளின் கருத்துக்களையும் கேட்டு நாங்கள் ஒரு நல்ல தர முடிவு. நீங்க போட்டியிடுவேன்றீங்க, பாஜக போட்டியிட்டா ஆதரவு தருவேன்றீங்க, இன்னொரு பக்கம் அவங்க போட்டியிட்டா சின்ன முடதான்றீங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலை, உங்களோட முடிவே ஒரு குழப்பமா இருக்கா? இல்ல இல்ல, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை உருவாக்கியது யார்? நாங்கள் அல்ல. இன்றைக்கும் சொல்கிறோம், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகங்கள் இன்றைக்கு பல்வேறு அணிகளாக சக்திகளாக பிரிந்து கிடக்கின்ற இந்த அனைத்து சக்திகளும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதைத்தான் நான் சொல்கிறேன், தவிர்க்கிறதுக்கு வழி ஒரே வழி, அனைவரும் இணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவெடுத்தார்களோ
அதற்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை தயாரா இருக்கணும். யார்ட்ட? ஓ எடப்பாடி அணியிடம். நாங்களே முதலே சொல்றோம்ல அனைவரும் ஒன்று சேரணும்னு. சார் நீங்க ஒன்று சேர எடப்பாடி இந்த இடத்துல வாய்ப்பே இல்ல, தயாரா இல்ல, நாங்க இணைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற டோன் தொடர்ச்சி அவங்க பேசிட்டு இருக்காங்களே. இணைப்பு சாத்தியம்னு சொல்றீங்க. அவங்க வந்து நாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் சொல்லிவிட்டேன். தம்பி கூட கேட்டார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. நீங்க தேர்தல் அறிவிச்ச பிறகு அவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்களா இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? எடப்பாடி இதுவரை இல்லை. நீங்க ரெண்டு பேருமே எடப்பாடி தரப்பிலும் வேட்பாளர் நிறுத்தி நீங்களும் வேட்பாளர் நிறுத்தினா ரெண்டு பேருக்கும் இரட்டை சின்னத்தை தர முடியாது. அப்படி முடக்கப்பட்டால் சுயேட்சை சின்னத்துல ஓபிஎஸ் தரப்பு கூட்டிடுமா சார்? எங்களை பொறுத்தவரையில் இரட்டைகளை கிடைக்கவில்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படுகிற சின்னத்தில் தான் போட்டியிட சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி கூடிய சூழ்நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடாது என்றுதான் நாங்கள் இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்ப போராடி கொண்டிருக்கிற கர்மயுத்தம் நல்ல யோசனை பண்ணி நீங்க பேசணும். கேட்க கழக சட்ட விதி, அந்த கழக சட்ட விதியை பிறதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் நடைபோட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய புரட்சித் தலைவர் வகுத்த சட்ட விதிக்கு வலு சேர்க்கின்ற இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த தர்மயுத்தமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய சட்ட விதி. கூடி பேசாதீங்க, மாண்புமிகு அம்மாவர்கள் காப்பாற்றிய சட்ட விதியை நாங்கள் தொடர்ந்து என்ன பாடுபட்டாலும் சட்ட விதியை காப்பாற்ற தான் இன்றைக்கு வந்து சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றத்தை சென்று சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு சட்ட விதி தான் செல்லும் என்ற நிலை தீர்ப்பாக வருகின்ற வரை இந்த சட்ட போராட்டம் தொடரும். இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, ஆனால் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். சார், அதிமுக உட்கட்சி பிரச்சனையால தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி வேலைகளில் பாஜக நீங்க நல்லா பார்த்துட்டு வரணும். திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி பொறுப்பிட்டு வந்து தினமும் நாட்டில் நடக்கின்ற அத்துணை பிரச்சனைகளையும் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே ஆள் நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்க நீ இந்த கேள்வி கேட்குற இடம் வேறடா, இங்கே இல்லை. நாங்கள் வந்து ஒன்றுபடணும்னு சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிறதுக்கு நீங்கள் இடைத்தேர்தல் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு ஒரு ஃபார்முலா எழுதப்படாத ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க எழுதப்படாத ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை முறியடிப்போம். முறியடிக்க வாய்ப்பு இருக்கா? உறுதியாக வாய்ப்பு இருக்கு.